நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ரம்யா ராமலிங்கம், ஜீவன் மித்ரா ஃபர்டிலிட்டி அண்ட் விமன் கேர் சென்டர், அரும்பாக்கம் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கு இனியவை இன்று நிகழ்ச்சியில் நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம், பெண்களுக்கான லோ ஏஎம்ஹெச், அதாவது ஏஎம்ஹெச்னு ஒரு ரீசண்டாக ஒரு பிளட் டெஸ்ட் நிறைய பேர் பண்ணி அது லோ ஏஎம்ஹெச் அப்படின்னும் போது குழந்தைக்காக ட்ரை பண்ணுற லேடிஸ்க்கு இந்த ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கவங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏஎம்ஹெச்னா என்னென்னா ஆன்டி முலேரியன் ஹார்மோன். இது என்ன லோ ஏஎம்ஹெச், ஹை ஏஎம்ஹெச், ஏஎம்ஹெச்னா என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஆன்டி முலேரியன் ஹார்மோன்றது ஒரு ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோனை வச்சு உங்களோட கருமுட்டை பையில் எவ்வளோ கரு, அதாவது ஓவரீஸில், லேடிஸோட ஓவரீஸில் எவ்வளோ எக்ஸ் ரிமைனிங் இருக்குது அப்படின்ற பார்க்குறதுக்கான ஒரு டெஸ்ட்டு தான் ஏஎம்ஹெச். எஸ்பெஷலி குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த ஏஎம்ஹெச் கம்மியாக இருக்கும்போது உங்களோட எக் ரிசர்வ் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த எக் ரிசர்வ்னா என்ன, ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஸோ எல்லா லேடிஸுமே ஆரம்பத்தில் பிறக்கும்போது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் எக்ஸோட தான் பிறப்பாங்க, குழந்தையாக பிறக்கும்போது. அப்புறம் போக போக அட் த ஏஜ் ஆஃப் 20 இயர்ஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் எக்ஸ் இருக்கும். அப்புறம் 25 இயர்ஸ், 30 இயர்ஸ், 35 இயர்ஸ், 40 இயர்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிக்கிட்டே வந்து அட் த ஏஜ் ஆஃப் 45 இயர்ஸோ இல்லை 40 இயர்ஸோ இல்லை அவங்கவுங்களோட கண்டிஷனை பொறுத்து எக்ஸ் டோட்டலாக டெப்ளீட் ஆகும்போது மெனோபாசல் ஸ்டேஜுக்கு போவாங்க. ஸோ இதுதான் நார்மல். பட் நான் சொன்ன இல்லையா, இப்படி இந்த கர்வ் எக் கம்மி ஆகிட்டே வரப்போகுது. ஸோ இந்த கர்வ் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ஸோ ஸ்பெஷலி இப்போ நான் ஒரு 35 இயர்ஸ் லேடி, ரெண்டு பேர் என் முன்னாடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரெண்டு பேருக்குமே ஒரே அளவுக்கு எக் இருக்கணுன்றது கிடையாது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ் போதுமான அளவுக்கு இருக்கலாம். இன்னொரு லேடிக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த எக்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ உங்களுக்கு அட் ப்ரெசன்ட் இந்த டைமில் உங்களோட எக் ரிசர்வ் எவ்வளோ இருக்குது, அதாவது உங்கள் பேங்க் பேலன்ஸை பார்க்குற மாதிரி தான், உங்களோட ஒவேரியன் ரிசர்வ் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகுது, உங்கள் பேங்க் பேலன்ஸ் நிறையா இருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காசு நிறையா இருக்கும்போது நீங்கள் எல்லா லக்ஸுரி செலவெல்லாம் பண்ணலாம், ரிலாக்ஸ்டாக இருந்துக்கலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது. இதே வந்து எக்கு காசு கம்மியாக இருந்தால் நீங்கள் அதை வந்து சேமிப்பாக வச்சுக்கணும், எது எது இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு தான் செலவு பண்ணுவீங்க. அதே மாதிரி எக்கு வீக்காக இருக்கும்போது சீக்கிரமாக ப்ரெக்னென்சிக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ என்ன மெத்தடில் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்ஸ் ஹையாக இருக்குமோ அந்த மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை இமீடியட்டாக பண்ணணும். ஸோ இதுதான் அந்த ஏஎம்ஹெச்சோட சிக்னிஃபிகன்ஸ். ஸோ ஏஎம்ஹெச் மட்டும்தான் ஒவேரியன் ரிசர்வ் டெஸ்டிங்கிறது கிடையாது. ஏஎம்ஹெச் ரிப்போர்ட்டை வச்சு நம்ம எதுவும் டிசைட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒவேரியன் ரிசர்வ் எவ்வளோ எக்ஸ் மீதம் உங்கள் ஓவரியில் இருக்குன்றது மூணு விஷயத்தை வச்சு நம்ம கணக்கிடணும். ஒன்று அந்த ஃபீமேலோட ஏஜ், ரெண்டாவது அவங்களோட ஏஎம்ஹெச் ஹார்மோன், மூணாவது அவங்களோட ஆண்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட். அப்படின்னா ஒரு பீரியட்ஸான செகண்ட் டேவோ இல்லை தேர்ட் டேவோ ஒரு ப்ராப்பராக ஹை டெஃபினேஷன் டிரான்ஸ்வெஜனல் அல்ட்ராசவுண்ட் பண்ணும்போது அந்த கருமுட்டை பையில் எத்தனை குட்டி குட்டி எக் இருக்குது அப்படின்றத பார்க்குற ஸ்கேன் தான் ஆண்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலிகுலர் மானிட்டரிங் நிறையா பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, மேடம் எனக்கு எக்கெல்லாம் ஃபாலிகுலர் மானிட்டரிங்கில் நல்லா வளருது, ஒரு மாதம் ஒரு எக் ரெண்டு எக் வளருது, எனக்கு எப்படி நீங்கள் லோ ஏஎம்ஹெச் சொல்கிறீங்க நிறையா பேர் கேட்குறாங்க. ஸோ அது வேறு இது வேறு. மாதம் மாதம் வர எக் வந்து நீங்கள் ஃபாலிகுலர் மானிட்டரிங்கில் எக் பெருசாகி வெடிக்கிறது இதெல்லாம் பார்க்குறீங்க. நான் சொல்கிறது வந்து உங்களோட ஃப்யூச்சர் ரிசர்வ், உங்களோட ஃப்யூச்சர் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் இந்த ஏஎம்ஹெச் விஷயம். ஸோ ஏஎம்ஹெச்சை மட்டும் வச்சு நிறைய பேர் டென்ஷன் ஆகி என்னோடய ஏஎம்ஹெச் இவ்வளோ கம்மியாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது விதவிதமான லேபில் டெய்லி டெஸ்ட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ இது வந்து ஏஎம்ஹெச்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கண்டுபிடிக்கப்பட்ட டெஸ்ட் தான். இன்டர் லேப் வேரியேஷன்ஸ் நிறையவே இருக்கும். ஒரு லேபில் 1.8 கொடுப்பாங்க, அடுத்த லேபில் 2.2 கொடுப்பாங்க. ஸோ இதை வச்சு எனக்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு இல்லை கம்மி ஆயிடுச்சுன்ற மாதிரி பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஏஎம்ஹெச் அலாங் வித் உங்கள் ஏஜ், உங்களோட ஆண்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட், இது மூணுத்தையும் வச்சு தான் உங்களோட ஒவேரியன் ரிசர்வ் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். சப்போஸ் உங்கள் ஒவேரியன் ரிசர்வ் கம்மியாகுது, ஏஎம்சியும் கம்மியாக இருக்குது, ஏஎம்ஹெச்சும் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் இமீடியட்டாக உங்களோட ஃபுல் ஃபர்டிலிட்டி இவாலுவேஷன் பண்ணி வேறு என்னென்ன கோஎக்சிஸ்டன்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ ஸ்பெர்ம் ப்ராப்ளம்லாம் எதுவும் இருக்கா, டியூப்லாம் நல்லாயிருக்கா அப்படின்றதெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பை பார்க்கணும். ஸோ இன்னொரு விஷயம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ எனக்கு லோ ஏஎம்ஹெச் மேடம், எனக்கு நேச்சுரலாக சக்ஸஸே ஆகாது, நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருங்க அப்படின்றாங்க. ஸோ லோ ஏஎம்ஹெச் எக் வீக்காக இருக்குன்றது ஓகே, பட் அதுக்காக நேச்சுரலாக நிற்காதுன்னு யாருமே சொல்லலையே. இப்போ நம்ம நேச்சுரலாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு எக், ஒரு ஹெல்த்தி எக், ஒரு ஹெல்த்தி ஸ்பெர்ம், அது ரெண்டும் காம்பைன் ஆகி ஒரு ஹெல்த்தி எம்ப்ரியோ இதுதான் வேணும். ஸோ வந்து எந்த நேரத்தில் வேணாலும் நம்மளுக்கு ஹெல்த்தி எக் ரிலீஸ் ஆகி நேச்சுரல் ப்ரெக்னென்சிக்கான வாய்ப்பு இருக்குது.
ஸோ லோ ஏஎம்ஹெச் பெண்கள் வந்து நிறைய பேர் டிப்ரெஸ் ஆகி நேச்சுரலாக ட்ரை பண்ணுறதே நிறுத்திட்டாங்க. அந்த மாதிரி அவசியம் கிடையாது. நீங்கள் லோ ஏஎம்ஹெச்சாக இருக்கும்போது உங்கள் ஏஎம்ஹெச்சை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய டயட்ஸ் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட் சாப்பிட்லாம், வாக்கிங் போய் உங்கள் வெயிட்டை குறைக்கலாம், டிஹெச்ஏ சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த டிஹெச்ஏ சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும்போது உங்களோட எக் ரிசர்வ் கொஞ்சம் பார்டர் லைனில் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் சைட் பை சைட் பண்ணிவிட்டு நீங்கள் நேச்சுரலாகவும் ட்ரை பண்ணுங்கள். இதுலேயே இந்த மாதிரி மெடிசன்ஸ் பண்ணி டயட்லேயே நிறையா பேர் கன்சீவ் ஆனவங்களும் இருக்காங்க. சப்போஸ் இதில் ஒர்க் அவுட் ஆகலைனா அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ப்ரொசீட் பண்ணணும். அதே மாதிரி சில பேர் என்ன நினைக்கிறாங்க, மேடம் எனக்கு லோ ஏஎம்ஹெச் ஓன் எக்லாம் சக்ஸஸ் ஆகாது, டோனர் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிடுங்க. அதுவும் அவசியம் கிடையாது. நிறைய லோ ஏஎம்ஹெச் பேஷண்ட்ஸ்க்கு ஓன் எக்லேயே பட் ஆனால் நார்மல் ப்ரோட்டோக்கால் மாதிரி இல்லாமல் அவங்களுக்காக ஸ்பெஷலாக இண்டிவிஜுவலைஸ்ட் டெய்லர்மேட் ப்ரோட்டோக்கால்ஸில் அவங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அவங்களோட ஓன் எக்கே வச்சு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ லோ ஏஎம்ஹெச்னா அன்னெசரியாக பேனிக் ஆக வேணாம், பட் அலர்ட் ஆகுங்க. ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டை சீக்கிரமாக ப்ரொசீட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஓன் எக்லேயே சக்ஸஸ் ஆகும்.